வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகள் என்ன அப்படிங்கறத ஸ்பீடா பார்க்க போறோம். முதல் தகவல் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி எடுக்கும் முக்கிய முடிவு அப்படிங்கறத முதல் டாபிக். என்ன முடிவு? வருகின்ற 26ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணிருக்காரு. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல எது குறித்த டிஸ்கஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான தாலிபான்கள் பிடிச்சிருக்காங்களே, தாலிபான்கள்னால வருங்காலத்துல ஜம்மு காஷ்மீருக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சர்வதேச அரசியல் நோக்கர்கள் வந்து எச்சரிக்கை கொடுக்கறாங்க. இப்ப அது குறித்த ஆலோசனை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நடத்த போறாரு. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று உருவாயிருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா, பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் மற்றும் எதிர்கட்சிகள் எல்லாமே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க. என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதி ரீதியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க. சோ இது குறித்தும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன முக்கியமான முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் தெரியும். இரண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னையில் வந்து இன்னைக்கு சென்னை மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஆயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பல பகுதிகளில் நில அதிர்வு வந்து உணரப்பட்டிருக்கு. வங்கக்கடல்ல 320 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதனுடைய தாக்கம் பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் பல பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டிருக்கு. ரிக்டர் அளவுகோல்ல 5.1 வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இது இரண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய அமைச்சர் நாராயண் ராணே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. மத்திய அமைச்சரை யாரு வந்து கைது பண்ணிருக்கிறது அப்படின்னா, மகாராஷ்டிராவுடைய காவல்துறை கைது பண்ணிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் ஆசீர்வாத் யாத்திரை அப்படின்னு பாஜக நடத்துறாங்க. புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, மக்களை வந்து சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குறது தான் இந்த யாத்திரையுடைய பிரதானமான நோக்கம். நம்ம தமிழ்நாட்டில் மத்திய இணையமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எல் முருகன் அவர்கள் வந்து மக்களை பார்த்து வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு பாத்தீங்களா. சோ அது போன்ற விஷயம் தான். இப்ப நாராயண் ராணே அவர்கள் இந்த மக்கள் ஆசீர்வாத் யாத்திரையில அவர் பேசின ஒரு பேச்சு வந்து ஒரு மிகப்பெரிய வைரலா வந்து ஷேர் ஆனிச்சு. அப்படி என்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதந்திர தினம் அப்ப, இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப, மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அவர்கள் எத்தனையாவது சுதந்திர தினம் அப்படிங்கறது கூட அவருக்கு தெரியல. பக்கத்துல ஒரு உதவியாளரை கூப்பிட்டு இது எத்தனையாவது அப்படின்னு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா உத்தவ் தாக்கரே அடைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் வந்து பேசியிருந்தாரு. சோ இதன் காரணமாக மகாராஷ்டிரால சிவசேனா கட்சிக்கும் பாஜகவுடைய தொண்டர்களுக்கும் கடுமையான மோதல் வந்து ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அமைச்சர் மேல வந்து காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டுச்சு. சோ அதனைத் தொடர்ந்து இப்ப வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இது மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில சில அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நினைவிடம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த நினைவிடம் பார்த்தோம் அப்படின்னா, 2.21 ஏக்கர் அந்த நிலப்பரப்புல வந்து அமைக்கப்படும். எவ்வளவு எஸ்டிமேஷன் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, 39 கோடி செலவுல வந்து அமைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில வந்து அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்து என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்த 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில அறிவிச்சிருக்காரு. சோ கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நினைவிடம் அமைப்பது குறித்து ஓபிஎஸ் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய அப்பா வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தீவிரமான பக்தர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதிமுக கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நினைவிடம் அமைக்கிறத முழு மனதாக நாங்க வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில பேசியிருக்காரு. அடுத்த தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு வீடியோ சோசியல் மீடியால மிக தீவிரமா ஸ்பிரெட் ஆயிருக்கு. அந்த வீடியோ வெளியிட்டது மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வெளியிட்டாரு. மதன் டைரி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியிட்டாரு. பாஜகவுடைய தமிழக பாஜகவுடைய மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய கே டி ராகவன் அவர்கள் வந்து அந்த வீடியோல வந்து இருந்தாரு. ஒரு சர்ச்சையான வீடியோ. அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்துக்கு அதிரடியான ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்திருக்காரு. என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னா, மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் இது குறித்து முதன்முறையாக என்னை வந்து காண்டக்ட் பண்ணாரு. காண்டாக்ட் பண்ணும்போது என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் குறித்து கே டி ராகவன் அவர்கள் குறித்து அவருக்கு எதிராக ஆடியோ வீடியோக்கள்லாம் இருக்கு, அவர் மேல ஆக்சன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அந்த ஆதாரங்களை வந்து என்கிட்ட கொடுங்க, நான் ஆக்சன் எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா ஆதாரத்தை வந்து கொடுக்கல. இரண்டாவது முறையாக அதே மாதிரி கேட்டாரு. அப்ப நான் ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு வந்து நான் கேட்டேன். ஏன்னா ஆதாரம் இல்லாம ஒருத்தங்க மேல ஒருத்தர் சொல்ற புகாரின் அடிப்படையில் எப்படி வந்து ஆக்சன் எடுக்க முடியும், ஆதாரம் வேணும்ல கேட்டேன். அப்பயும் ஆதாரம் கொடுக்கல. மூன்றாவது முறையாக என்னை வந்து போன்ல வந்து தொடர்பு கொண்டாரு. தொடர்பு கொண்டு இது போன்று வந்து அவங்க மேல வந்து ஆக்சன் எடுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அப்பயும் ஆதாரத்தை கொடுங்க, நான் வந்து ஆக்சன் எடுக்கிறேன்னு நான் வந்து சொன்னேன். ஆதாரத்தை கொடுக்க அவர் வந்து தயாரா இல்ல, நான் வந்து வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொன்னாரு. சரி நீங்க வந்து வெளியிட்டுக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன், அதனால வெளியிட்டுட்டாரு அப்படின்னு வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அடுத்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது குறித்து வந்து அந்த வீடியோவுடைய உண்மை தன்மை குறித்து ஆராயறதுக்காக ஒரு விசாரணை குழுவை வந்து அண்ணாமலை அவர்கள் அப்பாயின் வந்து பண்ணிருக்காரு. அடுத்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து அந்த வீடியோல அவருடைய வீடியோல வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னா, எனக்கு ஏதாவது ஆணுச்சு, என்னுடைய
குழுக்கு ஏதாவது ஆணுச்சு அப்படின்னா பாஜக வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய டீம்ல வந்து ஒரு பெண்ணும் வந்து பேசியிருந்தாங்க. அதற்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் அவங்க வந்து சமர்ப்பிக்கல, சோ தனிப்பட்ட விருப்பப்படி அவங்க வந்து அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்ப ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு வந்து எப்படி பாஜக கட்சி வந்து பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. அவரவர் பண்ணது அவரவர் தான் வந்து டீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிரடியான விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக பாஜக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாதுகாப்பான நிலைமையில தான் இருக்காங்க, பாதுகாப்பா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய உக்ரைன் நாட்டு மக்களை வந்து மீட்கிறதுக்காக உக்ரைன் நாடு வந்து ஒரு விமானத்தை வந்து அனுப்பியிருக்கு. ஆனா திடீர் ட்விஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த உக்ரைன் விமானம் வந்து கடத்தப்பட்டிருக்கு, கடத்தப்பட்டு ஈரானுக்கு வந்து கடத்திட்டு போயிருக்காங்க சில மர்ம நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து கடைசி தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயோத்தி இருக்கு பாத்தீங்களா, அயோத்திய வந்து முழுமையான ஒரு சோலார் நகரமாக மாற்றுவதற்கு அயோத்தியை வந்து நாங்க வந்து முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.